ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆகியா ஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். இந்த மாதத்துக்கு உண்டான வரக்கூடிய பௌர்ணமி வந்து ஜூலை 2ஆம் தேதி வருது. அந்த அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஜீல் ஹீலிங்கில் ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ இந்த ஹீலிங் செஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங். தேர்ட் ஐ சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக வரும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், ப்ராப்பர் ஸ்லீப் அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னா ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும், அவங்களால ப்ராப்பராக முடிவெடுக்க முடியாது, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து குழப்ப நிலை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு மனநிலை மேலேயே இருப்பாங்க. படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வந்து அதில் பண்ண முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் சேர்த்து ஒரு மணி நேரம் படிக்கிறாங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட்டை கூட அவங்களோட மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே தேர்ட் ஐ சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருக்கப்போ நடக்கும். இந்த சக்ராவை நம்ம ஹீல் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நமக்கு நல்ல மைண்ட்ஃபுல்னஸ் கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம தெளிவாக வந்து யோசிப்போம். அப்படி தெளிவாக யோசிக்கிறப்பவே நம்மளோட வார்த்தைகள் எல்லாம் வந்து தெளிவாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ சரியான முடிவுகள் வந்து எடுப்போம் கரெக்டான நேரத்தில். நிம்மதியான தூக்கம், ரிலாக்ஸ்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் இருக்கும். ஒரு பர்சனுக்கு எப்போ தூக்கம் பெட்டர் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப்பில் எல்லா விஷயங்களும் வந்து லைன் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங். இந்த சக்ரா ஹீலிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஜூலை 2ஆம் தேதி ஈவினிங் 8 மணிக்கு நம்ம ஜீல் ஹீலிங்கில் வந்து இருக்குது. இந்த வீடியோ இந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு லிங்க்கும் இருக்குது, அந்த லிங்க் மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த ஹீலிங் செஷனில் என்ன இருக்கும்னு சொல்கிறேன், நமக்கு வந்து பணம் ஈர்க்கக்கூடிய பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷனும் வந்து இதில் இருக்குது. வாட்டர் ஹீலிங் செஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற சில தெரப்பீஸ் எல்லாமும் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஹீலிங்காக இருக்கும். இந்த கம்ப்ளீட் ஹீலிங்க்கு வந்து 111 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி வரலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வச்சுருந்தப்போ கூட நார்மலாக வந்து எந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் எடுக்கலை. பட் ஒரு டெடிக்கேட்டடாக எனக்கு ஹீலிங் வேணும், எனக்கு இது தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த இடத்துக்கு வரணுங்கிறது என்னோட ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ இது இந்த 111 ருபீஸ்ன்றது வந்து யார் வேணாலும் வேணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக பே பண்ண முடியும். நீங்கள் பே பண்ணுற 111 ருபீஸும் ஃபுல் மூண்ட் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கே நிறைய பக்கங்கள் அன்னதானம் நம்மளோடது போயிட்டுருக்கு. அதோட வீடியோஸும் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த 111 ருபீஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கர்மாவை தான் உங்களோட லைஃப்பில் சேர்த்தி கொடுக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து ஹீலிங் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் நீங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் டேவாக இருக்கும். தேங்க்யூ.